58 கிராம கால்வாயில் தண்ணீர் வந்ததற்கு கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக 58 பெண்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். வைகை அணையின் நீர்மட்டம் 69 அடியை எட்டியவுடன் அதிலிருந்து வெளியேறும் உபரி நீர் மூலம் உசிலம்பட்டி பகுதியில் உள்ள 35 கண்மாய்கள் பாசன வசதி பெறும் வகையில் 58 கிராம கால்வாய் திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. வைகை அணையிலிருந்து தற்போது 58 கிராம கால்வாயில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நீர் தற்போது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே முத்தப்ப நாயக்கனூர் பகுதிக்கு வந்துள்ளது. இந்த நிலையில் 58 கிராம கால்வாயில் தண்ணீர் திறப்பதற்கு காரணமான இயற்கை எண்ணெய்க்கு நன்றி செலுத்தும் விதமாக முத்தப்ப நாயக்கனூர் அருகே 58 கிராம கால்வாய் கடைமடை அமைந்துள்ள பகுதியில் 58 பெண்கள் பொங்கல் வைத்து வழிபடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கலந்து கொண்டு பொங்கல் வைத்த பெண்களுக்கு சேலைகள் வழங்கி கௌரவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் எப்பொழுதெல்லாம் 142 அடியை தேக்குவதற்கு வாய்ப்பு அமைகிறதோ அப்பொழுதெல்லாம் நீரை தேக்கி இருக்கிறோம். 2014 தீர்ப்புக்கு பிறகு நாம் 3 முறை நீரை தேக்கி இருக்கிறோம். ஆகவே அதை முன்னுதாரணமாக வைத்துத்தான் நம்முடைய அரசு ஒரு வழிகாட்டுதலை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, இந்த அணையினுடைய பருவமழை காலத்திலே தேக்கப்படுகிற நீருடைய அந்த ரூல் கர்வ் என்கிற அந்த விதிமுறைகளை முன்னுக்கு பின் முரணாக மொட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுவதைப் போல இதை நாம் பின்னி பிணைந்து மக்களுக்கு விவசாயிகளுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதை நாம் கேட்டுக்கொண்டு, இந்த வரலாறு இந்த மதுரை ஜில்லா வறட்சியிலே தத்தளித்த காலம் உண்டு,